ஐயோ அப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தலைவர் நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துருக்குறது அந்த ஃபோட்டோஸ் இப்போ வெளியே வந்து சமூக வலைகளில் தீ போல் பரவிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாலியாக இருங்க. இந்த நிலையில் நம்ம தலைவர் நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமோஜி ராவ் ஈநாடு ஃபவுண்டர் அவருடைய டாக்டர் மேரேஜுக்கு கலந்துக்கிட்டு ரொம்பவும் சிறப்பித்தார். இப்போ அந்த ஃபோட்டோஸ் ஒன்று நம்ம சிரஞ்சீவி சாரை மீட் பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவி சார் சொல்லுன்னாக்கா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து எல்லாத்துக்கும் வெல்விஷர் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவர் முன்னாடியே அரசியலில் வந்து அதுக்கப்புறம் வந்து தலைவருக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது தலைவரும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவருடைய படங்களில் இவங்க இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இராணுவ வீரன் படங்களில் இவர் வந்து வில்லனாக நடித்து மிரட்டி இருப்பாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அருமையான திக் ஃப்ரெண்டு. சிரஞ்சீவி படங்களில் தலைவர் கெஸ்ட்ரோலாகவும் தலைவர் படங்களில் சிரஞ்சீவி கெஸ்ட்ரோலாகவும் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்து ஃபோட்டோ என்னென்னா நம்ம தலைவர் வந்து ஃபேமிலியோட அவங்க ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து தலைவருடைய வீடு தான். இங்கே ஏதோ ஒரு பூஜை நடந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் பாருங்கள், எல்லோரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவருடைய இந்த ஃபோட்டோஸ் இப்போ வைரலாகிறத பார்த்துட்டு எல்லோருமே ரொம்பவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா தலைவர் வந்து முன்னாடி கன்ஃபியூஷனில் இருந்தார். அதாவது 169 படத்து எடுக்கிறதுக்கு யார் டைரக்டர் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருந்தார். ஆனால் தெளிவாக இருக்கார் ஒன்று மட்டும் தெரியுது. ஏன்னா தலைவர் வந்து கண்டிப்பாக நெல்சன் கூட தான் இணைவார் அப்படின்றதில்ல. ஏன்னா அவர் சைலண்ட்டாக இருக்கார். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றவங்கள கெடுதல் நினைக்கிறதுல தலைவர் தன்னால் கெட்டாங்க அப்படின்னு அவருடைய வாழ்க்கையிலேயே கிடையாது. அதாவது யாருக்கும் துரோகம் நினைச்சதும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த நெல்சன் வந்து அடுத்த 169 கண்டிப்பாக ஒரு அதாவது நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏன்னா இது வந்து வரலாறு. அதாவது தலைவருடைய சன் பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கார் படம் எடுத்து லாஸ் ஆனாங்க. தலைவர் கார்த்திக் சுப்ராஜ் சன் பிக்சரோட இணைந்து பேட்டா என்ற மரணமாஸ் ஒரு படத்தை கொடுத்தாங்க, செம்ம லாபம். சன் பிக்சரே அதிரடியாக ஒரு ட்விட் போட்டாங்க, அதாவது ஃபாஸ்டஸ்ட் 100 crore இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தமாரி நம்ம தலைவருக்கு மட்டும்தாங்க நடக்கும். ஏன்னா தலைவர் கூட சன் பிக்சர் இணைஞ்சாலே எல்லாமே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு. இதுதாங்க 4 படமும் வெற்றி தான் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போது நெல்சன் கூட இணைஞ்சாலும் டைரக்டரை பற்றி யாருமே ஒரி பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நான் சொல்லலைங்க, ரசிகர்களே சொல்கிறாங்க, ரசிகையே சொல்கிறாங்க. அதாவது தமிழச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.